புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு 3 ஆண்டுகள் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் திமுக மனு அளித்துள்ளது. புதுச்சேரி அருகே தடை செய்யப்பட்ட கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 20 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 500 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜி எம்எல்ஏக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் எம்எல்ஏக்கள் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், திமுக அவைத்தலைவர் எஸ்பி சிவகுமார் ஆகியோர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை இன்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் அரசு துறைகளில் குரூப் பி பணியிடங்களான பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சியர், கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர், நிர்வாகத்துறையில் உதவியாளர் பதவிகளுக்கு தற்போது பொது தேர்வு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளது. காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை 8 முன்பாக தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும். குறிப்பாக உதவியாளர் பதவி இவ்வாண்டுதான் முதல்முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. 100 கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தால் இந்த தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளது வருந்தத்தக்கது. எனவே புதுவை ஆளுநரின் அதிகாரத்தை பயன்படுத்தி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகள் வயது தளர்வு அளித்து தேர்வுகளில் வயது வரம்பின் விளிம்பில் உள்ள பட்டதாரிகளும் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த வானூர் பகுதியில் உள்ள பிரபல மளிகை கடை குடோனில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக வானூர் சிறப்பு படை பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சம்பந்தப்பட்ட குடோனில் ஆய்வு செய்தனர். அப்போது சுமார் 500 கிலோ கூலி பான் மசாலா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வானூர் பகுதியைச் சேர்ந்த அருள், ரமேஷ் ஆகியோரை கைது செய்து ஆரோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் வேறு பிராந்தியத்தைச் சேர்ந்த 2 தேசிய கட்சிகளின் 2 எம்எல்ஏக்களும் மாஜி எம்எல்ஏ என 3 பேர் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் வலையில் சிக்கியுள்ளனர். 3 பேரையும் தனித்தனியாக கடந்த சில நாட்களுக்கு முன் சைபர் கிரைம் மோசடி கும்பல் வீடியோ காலில் தொடர்பு கொண்டது. வீடியோ காலை அட்டன் செய்தவுடன் மறுபக்கத்தில் நிர்வாணமாக ஒரு பெண் தோன்றியுள்ளார். அடுத்த சில நிமிடத்தில் அந்த வீடியோ கால் இணைப்பை 3 பேரும் துண்டித்து விட்டனர். அடுத்த சில நிமிடத்தில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நிர்வாணமான பெண்ணுடன் பேசும் வீடியோ பதிவு உள்ளது, குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் வீடியோவை வெளியிட மாட்டோம், மறுத்தால் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என மிரட்டினர். இது குறித்து 3 பேர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நமது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் ரேஷன் கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவு எடுத்துள்ளது. தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்துள்ளோம். முதலில் ரேஷனில் 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்படும். கடைகளில் பணியாற்றுவோருக்கு 1 மாத சம்பளம் தரப்படும். பிறகு தொடர்ந்து சம்பளம் தர நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷனுக்காக ₹1.45 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம். அடுத்து அரிசி சர்க்கரை டெண்டர் வைத்து வழங்குவோம். இலவச அரிசியை வீடு தேடி சென்று தர அரசு ஆலோசனை செய்யும். ரேஷன் கடை திறந்தவுடன் அங்கேயே தருவோம். மாநில அரசு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திக்கும் எண்ணமும் உள்ளது. நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவர் நன்றாக வர வேண்டும், மனதார வாழ்த்துகிறேன். இதுவரை மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு வரவில்லை, அழைப்பு வந்தால் பிறகு சந்திப்போம் என்றார்.
புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் நிலையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கூட்டுறவு துறை செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமை நடைபெற்ற விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, மேலாண் இயக்குனர் இளங்கோவன், துணை பதிவாளர் சாரங்கா பாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பெட்ரோல் நிலையத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி புதுச்சேரி தமிழகத்தில் RSS ஊர்வலம் நடக்கும் என அந்த அமைப்பு அறிவித்தது. அதன்படி புதுச்சேரியில் RSS சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு இடையே ஊர்வலம் நடந்தது. முத்தியால்பேட்டை சின்ன மணிக்குண்டு அருகே RSS ஊர்வலம் துவங்கியது. ஓய்வு பெற்ற SP சண்முக சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். RSS தொண்டர்கள் சீருடையில் அணிவகுத்தனர். ஊர்வலம் மகாத்மா காந்தி வீதி, அஜந்தா சிக்னல், நேரு வீதி, மிஷன் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, செஞ்சி சாலை, அரசு பொது மருத்துவமனை, பாரதி பூங்கா வழியாக காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. பேரணியில் பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, MP அமைச்சர் சாய் சரவணகுமார், அசோக் பாபு, MLA, RSS நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். RSS ஊர்வலத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காந்தி சிலை அருகே RSS பொதுக்கூட்டம் நடந்தது. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன், நில அளவையர் ரேணுகாதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தற்போது வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்தி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பார்வதீவரன் கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட JCP ஆனந்த் போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகள் சிக்குவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை மாண்புமிகு முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன், ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் திரு குணால், ஏரியா 2 செயலாளர் திரு திலீப், ஐ ஹோம்ஸ் திரு GR பாலாஜி, செண்பக கார்ஸ் திரு அசோகன், ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ் திரு வைத்தியநாதன், லோகஸ் திரு யோகி சூரியன், MP திரு ராஜி மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த பசுமை புதுவை நிகழ்வில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த 10 நாட்கள் பல்வேறு தளங்களில் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் யாக்டோ சதீஷ், செயலாளர் கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் செய்தனர். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் தட்டாஞ்சாவடியில் செயல்படும் கூடுதல் வேளாண் இயக்குனர் பயிற்சி வழி தொடர்பு திட்ட அலுவலகம் மூலமாக உற்பத்தி மானிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி பயிர் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் நெல், மணிலா பயிர் வகைகள், சிறுதானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி, எள் மற்றும் தீவனப்புல் ஆகியவற்றுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்படுகிறது. நிகழாண்டில் 2024-25 கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் போது பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் கரும்பு பயிருக்கு ₹10,000 மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ₹11,000 வீதம் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆகவே கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கரும்பு பயிர் பயிரிட்டுள்ள தகுதியான விவசாயிகள் இந்த திட்டத்துக்கான கரும்பு பயிருக்கான மானிய தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் பல்வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது நகராட்சியை அணுக வேண்டும். அதற்கான கட்டணத்தை செலுத்தி அனுமதி பெற்று போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டும். பல கட்டுமானங்கள் தக்க அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படுவது நகராட்சியின் கவனத்திற்கு வந்துள்ளது. எனவே முறைப்படுத்தி தக்க கட்டணம் வசூலிக்கவும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதை தடுக்க நகராட்சி முடிவு செய்துள்ளது. போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கட்டுமான பொருட்களை குவித்து வைத்திருந்தால் புகார் அளிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கைப்பந்து கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட புதுச்சேரி கைப்பந்து சங்கம் ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்துடன் இணைந்து மாநில அளவிலான ஜூனியர் கைப்பந்து போட்டியை நடத்தியது. உதயம்பட்டு காந்தி கைப்பந்து விளையாட்டு திடலில் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் பிரிவில் 30 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் பங்கேற்று விளையாடின. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் நிர்வாகிகள், ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்தின் நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு பகுதி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி சுமார் 13 லட்சம் மதிப்பில் முத்தியால்பேட்டை சோலைநகர் வீதி தனலட்சுமி கார்டன் பகுதி உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜையை சோலைநகர் வீதியில் சின்னாத்தா அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள தனலட்சுமி கார்டனில் பூமி பூஜை செய்த மேற்பாடி பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்களும், செயற்பொறியாளர் திரு சிவபாலன் அவர்களும், உதவி பொறியாளர் திரு பழனிராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், தனலட்சுமி கார்டன் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் நவராத்திரியையொட்டி பாரத் நிவாஸில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரோவில் பவுண்டேஷன் மற்றும் பாரத் நிவாஸ் ஆகியவை சார்பில் சக்தி எனும் தலைப்பில் நடைபெற்ற பரத நிகழ்ச்சியில் நாட்டிய சக்கரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் இயக்குனர் குரு கலைமாமணி டாக்டர் கீர்த்திகா ரவிச்சந்திரன் குழுவினரின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 20 மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது நாட்டிய திறமைகளை வெளிப்படுத்தினர். தலைமை விருந்தினராக ஆரோவில் அறக்கட்டளையின் துணை செயலாளர் கே ஸ்வர்ணாம்பிகா ஐபிஎஸ் நாட்டிய மாடியவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரோவில் அறக்கட்டளையின் அறங்காவலர் ஜென்ம ஜெய் மொகந்தி செய்திருந்தார். இதில் ஆரோவில் வாசிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பலர் பங்கேற்றனர், கண்டு களித்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருப்புவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்குபுறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 41,60,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக தொடர்ந்து 32 ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்வதற்காக கடந்த மாதம் 17 தேதி
பாரதி பூங்காவில் உள்ள ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் பக்தர்கள் திருச்சிற்றம்பலம் கூட்டூரோடு தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500 மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். 8வது ஆசிய பென்காக் ஸ்லாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இம்மாதம் 10ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதி வரை உஸ்பெகிஸ்தான் நாட்டில் புக்காரா நகரத்தில் நடைபெறுகிறது. இப்போட்டிகளில் இந்திய அணியில் புதுச்சேரி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பிரேம்குமார், பிரவீன்குமார், மணிகண்டன், ஹேமா, காவியா, ஜீவிதா, ரஞ்சனி, பரமேஸ்வரி, பிரீத்தி ஆகியோர் மற்றும் இந்திய அணியின் மேலாளராக புதுவையைச் சேர்ந்த அருள்ஜோதி இந்திய பென்காக் சிலாட் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொள்கின்றனர். இதன் வழி அனுப்பும் விழா இன்று பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சூர் பென்காக் சிலாட் அசோசியேஷன் தலைவர் சாந்திலட்சுமி, பொது செயலாளர் பச்சையப்பன், நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி தலைமை தாங்கி கண்காட்சியை துவக்கி வைத்தார். அறிவியல் ஆசிரியர் தேவி கன்னியாகுமாரி வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியர் அனுசுயா வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியைகள் சுனிதா, ஹேமாவதி, குணசுந்தரி, முத்துலட்சுமி ஆகியோர் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். உடற்கல்வி ஆசிரியர் துறை நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் ஐயனார் செய்திருந்தார். ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த 3 படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களின் படைப்புகளை சிறப்பான முறையில் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருகம்பாக்கம் ஸ்ரீ திரு திரௌபதி அம்மன் ஆலயத்திடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவமர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் பூ விழுதல், இரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள். அதே போன்று MBVR மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இரத்த பரிசோதனை, ECG, எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியம். இவர் காரைக்கால் துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். நேற்று பணி முடித்தது தனது 2 வாகனத்தில் திருப்பட்டினம் அருகே சென்று கொண்டிருந்த போது நாகப்பட்டினத்தில் இருந்து அதிவேகத்தில் வந்த கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பாலசுப்பிரமணியம் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரில் வந்த 6 பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பான்லே நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா இன்று நடந்தது. திமுக மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பான்லே தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தும் கட்சி கொடியேற்றி வைத்தும் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொமுசா பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமையிலான தொமுசா நிர்வாகிகள், பான்லே சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுவையில் சிறந்த கல்லூரிக்கான 10 முறை விருது வாங்கிய AMSS ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு துபாய் மற்றும் கனடா நாட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய பணி ஆணையத்தை கல்லூரி முதல்வர் வழங்கினார். மேலும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதை கல்லூரி முதல்வர் பெருமிதத்தோடு தெரிவித்தார். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு வெளிநாடு செல்லும் மாணவர்களை வாழ்த்தினர். இதன் மூலம் AEMS கல்லூரியில் பயின்றால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இயக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் முடி அரசனாரும் என்ற தலைப்பிலான 71வது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார். அறக்கட்டளை செயலர் வள்ளி, இசை சூடர் கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ், பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கிற அமுலோர் பாவமேரி, விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்தநாள் சிறப்புரை ஆற்றினார். மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியப்பெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை புத்துளாய் மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேய பெருமானுக்கு 3ஆம் ஆண்டாக 108 பால்குட அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆஞ்சநேய குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம், ஆலய முன்னாள் தலைவர் ராமமூர்த்தி, NR காங்கிரஸ் பிரமுகர் வேலாயுதம், கணேஷ், முருகேசன் மற்றும் செல்வம், மணிகண்டன், தினகரன், ஐயப்பன், சந்தூரு, கிஷோர் மற்றும் ஆஞ்சநேய குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியில் உள்ள கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் SP மோகன்குமார், இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன், செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திருபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விளக்கங்களை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத பக்தவச்சல குண பாண்டுரங்கன் சன்னதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனை கூடம் சார்பில் 61ஆம் ஆண்டு புரட்டாசி மாத உற்சவம் கோலாகல திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையான இன்று ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பஜனை கூடத்திலிருந்து திருத்தேர் வீதியுலா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு 3 ஆண்டுகள் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் திமுக மனு அளித்துள்ளது. புதுச்சேரி அருகே தடை செய்யப்பட்ட கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 20 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 500 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். MLAக்கள் மற்றும் மாஜி MLAக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.